ஸ்ரீம் கிருஷி சேனலின் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற தெய்வீகமொழி வந்து தொட்டாச்சனிங்கி, தொட்டில்வாடி, நமஸ்காரி, காமவர்த்தனின்னு இருக்குது, வேறு பெயர்களும் உண்டு. ஒவ்வொருக்கும் பெயர்க்காரன ஏன் அப்படி வந்துன்னு நம்ம நிதானமாக பார்ப்போம். முதல்ல இந்த தொட்டாச்சனிங்கியுடைய மருத்துவ குணத்தை பார்ப்போம். வாத வீக்கத்துக்கு தொட்டாச்சனிங்கி கைகண்ட மருந்து. அதாவது இந்த இலையை வந்து களிமண்ணோடு சேர்த்து அரைச்சி பத்து போட்டோன்னா அந்த வாத வீக்கங்கள் வந்து கீழ்வாதம், குறிப்பாக கீழ்வாதம் குறையும். சிறுநீர் எரிச்சல், வயிற்றுக்கடுப்பு இதுக்கெல்லாம் கைகண்ட மருந்து தொட்டாச்சனிங்கி. சூடு பிடிச்சிச்சுன்னா அதை தணிக்கிறதுக்கு வந்து இதை இலையை அரைச்சி ஒரு 5-6 நாளைக்கு 10 கிராம் அளவு அரைச்சி காலையில் அதை தயிரில் கலந்து சாப்பிட்டோன்னு சொன்னோன்னா அந்த சூடு, சிறுநீர் எரிச்சல் இதெல்லாம் குறையும். எலுமிச்சம்பழத்தில் சாறு, எலுமிச்சம்பழ சாறில் மோரில் கலந்து தரத்து சாப்பிட்டோன்னா 3 நாள் சாப்பிட வயிற்றுக்கடுப்பு குணமாகும், உடல் சூடு தணிஞ்சு குளிர்ச்சியாகும், எப்பேற்பட்ட வயிற்று குணையும் ஆற்றும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா குளிப்புண். சில பேருக்கு வந்து புண்ணு நாள் போட்டு ரொம்ப நாள் ஆறாமல் அப்படி குழி ஓடி போய் புறத தட்டி போய் இருக்கும், அந்த மாதிரி புண்ணை ஆற்றுறதுக்கும் இந்த தொட்டாசனிங்கி ஒரு கைகண்ட மருந்து. இந்த இலையை வந்து நல்லா உரலை போட்டு இடித்து சாறு எடுத்து அந்த நல்லா முதல்ல வந்து அந்த குழி புண்ணை வந்து நல்லா சுத்தம் பண்ணிடும், வெண்ணி வச்சு நல்லா சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு அந்த குழிக்குள்ளே அந்த சாரை ஊற்றி ஒரு வெத்தலை வச்சு மூடி அதை துணியை வச்சு கட்டு போட்டுடணும். இது தினசரி காலையில் இதை செஞ்சுட்டு வந்தோன்னா நாளடைவில் அந்த புண் நல்லபடியாக ஆறிடும். சில நேரம் வந்து நம்ம காணாத நேரங்களில் வந்து என்ன பூச்சி கடிச்சதுன்னு நமக்கு தெரியாமல் கடிச்சது திட்டா உடம்புக்குள்ளே அலர்ஜி மாதிரி தடிப்பு வந்துடும், அதை குணப்படுத்துறதுக்கு இந்த தொட்டாச்சனிங்கி நல்லா வேலை செய்யும். அதை சாறை எடுத்து அது தடுப்பில் மேலே நல்லா கனமாக பூசி ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு வச்சு குளிச்சிங்கன்னா அந்த விஷமும் முறிஞ்சு போகும். சில பேருக்கு வந்து கண்ணில் வந்து பூ விழுந்துருக்கும், அந்த பூவையும் இந்த தொட்டாச்சனிங்கி சாறை எடுத்து ஒரு தேக்கரண்டி அளவு சாற்றோட அதே அளவுக்கு சம அளவு குதிரையினுடைய சிறுநீரை கலந்து காலை மாலை 2 துளி நீங்கள் கண்ணில் விட்டுட்டு வந்தீங்கன்னா அது சரியாயிரும். இந்த விஷயம் வந்து கொஞ்சம் கடினமான ஒரு காரியம், குதிரையினுடைய சிறுநீர் கிடைக்கிறது ஒரு கடினமான காரியம். அப்புறம் வந்து இப்போ நமஸ்காரின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இப்போ இதனுடைய மாந்திரிக தாந்திரிக சக்திகளை பற்றி பார்ப்போம். தாந்திரிகம், நான் இப்போ சொல்கிறது தாந்திரிகம். இந்த தொட்டாச்சி நீங்கள் தினமும் காலையில் பயபக்தியோடு நீங்கள் போய் தொட்டு அதை கண்ணில் ஊற்றி நமஸ்கரிச்சிட்டிங்கன்னா ஒரு மண்டலம், குறைந்தது ஒரு மண்டலம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விதமான மனோசக்தி, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும், சொன்ன வார்த்தை பழிக்கும். இதை நானும் அனுபவத்தில் உணர்ந்திருக்கேன். ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். அதனால் இதை தொட்டு கும்பிடுறதுனால அந்த சக்தி கிடைக்கிறதுனால தான் இதுக்கு நமஸ்காரின்னு இன்னொரு பேர் இருக்குது. அப்புறம் இந்த தொட்டாச்சனிங்கி வந்து நம்ம தொட்டு பார்க்கணும். இல்லை இது வந்து நம்ம எப்படி அதை பிடிச்சதை தொட்டு ஒத்துறதுங்கிற ஒரு இது, அந்த முள்ளு நம்ம பிடிச்ச அந்த இலையை தொடும்பொழுது நம்ம கையில் முள்ளு குத்தத்தான் செய்யும், கொஞ்சம் இதமாக பாதமாக பார்த்து பிடிக்கணும். அதை பிடிச்சி அதை நிதானமாக எடுத்து கண்ணில் ஊற்றிக்கிட்டீங்கன்னா அந்த பவர் உங்களுக்கு, அதாவது ஒரு கரண்ட் மாதிரி ஒரு பவர் வர்றதா சொல்கிறாங்க. நான் அந்த கரண்ட் மாதிரி அனுபவிக்கல, ஆனாலும் நாள்பட நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல மாதிரி இருக்கிறத உணர்ந்து நானும் உணர்ந்துருக்கேன். இப்போ பார்ப்போம் இந்த செடியை தொடும்போது எவ்வளோ சென்சிட்டிவாக சடாராக சுருங்குன்னு பாருங்கள். அதனால தான் தொட்டில் வாடின்னு அதுக்கு பேர் வச்சுருக்கு. அந்த தொட்ட உடனேயே உடனே ஸ்பாட்லேயே அப்படியே சுருங்கிடும். அல்லாமலும் தினமும் சில சாயந்தரம் ஆனோன்னா இரவு நெருங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி தொங்கிடும். அப்புறம் மறுநாள் காலையில் தான் அது நல்லா விரியும். வன்னி, துளசி போல் இதுவும் தெய்வீக மொழி என்பதால் பெண்கள் வந்து மாத விளக்கு சமயங்களை தயார் செய்து இந்த தொட்டாச்சனிங்கி பக்கத்தில் போகாதீங்க, தொடவும் செய்யாதீங்க. அது நல்லதில்லை, செடிக்கு நல்லதில்லை. நன்றி, வணக்கம்.